பால்கனி ஏரியா. பால்கனி ஏரியா நிறைய அப்பார்ட்மெண்ட்ல இல்லை நம்மளோட யூஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயமா அந்த பால்கனி ஏரியா யூஸ் ஆகிட்டே இருக்கும். எது வாஷிங் மிஷின் ஏரியாவாக இருக்கும், கிளாத் ட்ரையிங் ஏரியாவாக இருக்கும், சில பேருக்கு அதுதான் கிச்சன் கிளீன் சிங்க் யூட்டன்சில்ஸ்லாம் வாஷ் பண்ணுற இடமா இருக்கும். எல்லாமே அவங்களோட வீட்டை பொறுத்து அதோட யூட்டிலிட்டி ஸ்பேஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு டீ டைம் ஏரியா மாதிரி ஒரு பால்கனி இருக்கட்டும் இருக்காது, அந்த மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் ஆக்சுவலாக இந்த பால்கனியில் யூஸ் பண்ண செட்டப் வந்து மேடப் ஆஃப் சிந்தட்டிக் ஒரு டியூப்ஸாக இது. இந்த சிந்தட்டிக் டியூப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா மழையும் வரலாம் வெயிலும் அடிக்கலாம், அட் எனி காஸ்ட் நம்ம லெதரோ இல்லை ஃபேப்ரிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலிமா அதோட லைஃபே போயிடும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேன் டைப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி கேன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து லைஃபும் இருக்கும், அதே மாதிரி ஈஸி டு மெயின்டைன் நம்ம கிளீனிங்க்கு கிளாத் வாட்டர் வச்சுட்டு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு சேர்ஸ் நம்ம பால்கனியில் உட்கார சேர்ஸ் வந்து நம்ம முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். நம்ம எந்த மாதிரி ஒரு சேர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்காந்தாலும் அந்த சேர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு உட்காந்தாலே மட்டும் நம்ம உட்காந்துட்டோன்ற ஒரு திருப்தி மட்டும் கொடுக்காம எவ்வளோ நேரம் உட்காந்தாலும் நம்ம உட்காந்தோம்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நம்மளை தள்ளணும். அந்த மாதிரி ஒரு சேர்ஸாக இருக்கணும். நம்மளோட ஹேண்ட் ரெஸ்ட் வைக்கிற மாதிரி சேர்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம டீ டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எது நம்ம புக்ஸ் வைக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு டுவெல் பிளேஸ்டு அதாவது டுவெல் அடுக்கு ரெண்டு அடுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமாக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், மல்டி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி பிளான் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டிசைன் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்க் ஒரு சே ஒரு ஸ்டடி ஏரியா இல்லைன்னா வந்து ஒரு டைலரிங்கான ஏரியாவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று நம்ம முக்கியமாக பார் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே பார் யூனிட்டும் ஒரு சின்ன பார் யூனிட் இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார் யூனிட் வந்து ஷெட்டர் டைப்பில் நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டைம்லையுமே வந்து ஒரே டோர்ஸ் மாதிரி இல்லாமல் டோர்ஸ்னால் கூட இன்கேஸ் நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் செய்கிறோம்னா கூட ஃபுல்லாகவே ஓப்பன் ஆக முடியாது, ஏன்னா இன்னொரு டோர் உங்களுக்கு இங்கே பிளாக் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஷெட்டர்ஸ் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அந்த ஸ்பேஸும் சேவிங் ஆகும், இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலும் வந்து இந்த ஷெட்டர் ஏரியாவில் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன கிளாஸ் ஷெல்ஃப் நம்மளோட கட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இந்த யூட்டிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கட்டரி ஷெல்ஃப் ரொம்ப நல்ல யூசேஜாக இருக்கும். போதுமான வரைக்கும் பால்கனிஸை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர், நல்ல ஒரு ஏரேஷன் இருக்கும். இன்கேஸ் நம்ம பால்கனிஸை க்ளோஸ் பண்ணணும் நம்ம நினச்சோம் சேஃப்டி பர்பஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா இன்விசிபிள் கிரில்ஸ் நிறையா வந்திருக்கு, தின் லைன் பைப்ஸ் மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக நம்மளோட சைல்டோட சேஃப்டிக்காகட்டும் அதே மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு இல்லை தேர்ட் பார்ட்டி இன்க்ளூடர் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். மேஜராக இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தோடய ப்ளஸ் நான் உங்களுக்கு சொல்லிப்பேன் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன் தான். ரொம்ப நல்லாவே இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஒரு ஒரு ஏரியாவுக்குமே வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன லைட்ஸோட பர்பஸையும் டிஃபைன் பண்ணி தான் இந்த ஹோம் ஆட்டோமேஷன் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஹோம் ஆட்டோமேஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிற மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இங்கே லைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, செக்யூரிட்டி செக் பண்ணுறது, பர்க்லர் அலாரம் இல்லைனா வந்து சிசிடிவி இது எல்லாமே வந்து உங்களோட செல்ஃபோன் கண்ட்ரோல்லையே இப்போ எல்லாமே வந்து சிம்பிள் காஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஹோம் ஆட்டோமேஷன் பற்றி நம்ம தனியாகவே ஒரு சின்ன வீடியோவில் பார்த்துலாம். தேங்க் யூ ஸோ மச். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்டீரியர் பற்றியோ இல்லை இன்டீரியர் ப்ராடக்ட் பற்றியோ ஏதாவது ஒரு சின்ன இன்டீரியர் ப்ராடக்ட்டில் இருக்க பாலிகார்பனேட் ஷீட்ஸ் பற்றியோ இல்லை முன்னாடி நம்ம பேசின மாதிரி வினீல் ஷீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஷீட்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாவோ இல்லை புதுசாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவோ கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.